ஒரு மதுரையை சேர்ந்தவரா வந்துட்டு எப்பவும் ரெண்டு வருஷமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சித்திர திருவிழா வந்து இப்ப தொடங்க போகுது. சித்திர திருவிழா நிறுத்தி வைக்கல, அதாவது கொரோனா காலங்கள்ல வந்து உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா இன்றைக்கு ஏறத்தால ஒரு மாத காலம் அந்த சித்திர திருவிழா நடக்கும். எப்படின்னா கொடியேற்றத்தில் ஆரம்பித்து அந்த திக் விஜயம், பட்டாபிஷேகம், நான் சொல்றது முக்கியமான விழாக்கள் மட்டும், திருக்கல்யாணம், தேர் திருவிழா, இது நடக்கிற போது அங்கே எதிர் சேவை புறப்பட்டுருவார். அழகுராங்கிருந்து புறப்பட்டுருவார் அவருடைய எதிர் சேவை, கல்லறைகள் ஆற்றில் இறங்குறது, தசாவதார நிகழ்ச்சிகள், அது முடிஞ்சதுக்கு பிறகு அவர் பூ பல்லாக்கு, அதுக்கு பிறகு அவர் வந்து ஊருக்கு போவார். இடையில் கிட்டத்தட்ட ஒரு 1000 மேற்பட்ட மண்டபப்படிகளில் எழுந்தருளி அருள் பாதிப்பார். அது வரலாற்றில் 2 விதமாக அது சொல்லப்படுது. ஒன்று, தன்னுடைய தங்கியின் திருமணத்தை பார்ப்பதற்காக அவர் புறப்பட்டு வருகிற போது வருகிற இடங்களெல்லாம் அவர் தரிசனம் தெரிந்து வருகிற போது தாமதமாகி விட்டது, அதில் கல்யாணம் முடிந்து விட்டதுனாலே அவர் கோபித்து கொண்டு செல்கிறார் என்கிற ஒரு வரலாறும், மாண்டுக முனிவருக்கு சாப விமர்சனம் கொடுப்பதற்காக அங்கே அவர் காத்து கொண்டு இருக்கிறார், அதே அவருக்கு சாப விமர்சனம் கொடுப்பதற்காக ஆற்றில் இறங்கி கல்லழகர் வந்து விமர்சனம் தருகிறார் என்று அந்த ஒரு புராண வரலாறும் உண்டு. எந்த வரலாறாக இருந்தாலும் கூட இது இளைஞர்களிலிருந்து முதியவர் வரை, குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரை விரும்புகிற ஒரு விழா. எல்லோரும் மீனாட்சி சொக்கநாதர் அவர்கள் வந்து திருக்கல்யாணமாக இருக்கட்டும், எல்லோருமே அந்த தாலிக்கயிறை புதிதாக மாற்றி அந்த அன்றைக்கே ஏதோ திருமணமானவரை போல, என் தாய்க்கு திருமணம் நடக்கிற போது என் வீட்டிலும் திருமணம் நடைபெறுகிறது என்று எல்லோரும் அதை கொண்டாடுகிற திருக்கல்யாணம், ஊர் கூடி ஒன்று கூடி தேர் இழுக்கக்கூடிய அந்த மாசி வீதிகளிலே இந்த மீனாட்சி சொக்கனா 2 தேர்கள் அதை சுற்றி வருகிற அந்த காட்சி, இது எல்லாவற்றையும் விட 1,000,000 மக்கள் ஒன்று கூடி அந்த தண்ணீரை பீச்சி அடித்து எல்லோரும் அழகராக மாறுகிற, அழகர் என்று சொன்னால் கள்ளழகர் மட்டுமல்ல அந்த பக்தர்களும் அழகர்களாக வேடமணிந்து கொண்டு அந்த தோளிலே அந்த பீச்சி அடிக்கக்கூடிய அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு பார்ப்பவர்களுக்கெல்லாம் தண்ணீரை அடித்து கொண்டு அழகர் மீதும் தண்ணீரை அடித்து கொண்டு, அதாவது சித்திரை திருவிழா என்பது என்ன அப்படின்னு என்று கேட்டீர்களால், கடவுள் மக்களை தேடி வருகிற ஒரு காட்சி. மற்ற நாட்கள் எல்லாம் மக்கள் கடவுளை தேடி செல்லக்கூடியது, இந்த சித்திரை திருவிழா தான் கடவுளே மக்களை தேடி வந்து ஆசி வழங்குகிற அந்த அடிப்படை சித்தாந்தம் இல்லை அந்த நிகழ்ச்சி. சிறு வயதிலே அந்த ஆற்றில, வைகை ஆற்றில தண்ணீர் ஓடுகிற போது என் தந்தையார் இன்றைக்கு எங்களிடத்திலே இல்லை என்றாலும் கூட அவர் தன்னுடைய சோல் பட்டையிலே எங்களை ஏற்றி வைத்து கொண்டு அதோபார் கல்லறைகள் இறங்கிவிட்டார், வெள்ளை பட்டு உடுத்தியிருக்கிறார், பச்சை பட்டு உடுத்தியிருக்கிறார், பக்கத்தில் இருப்பவர் சொல்லி கொண்டு வருவார், இல்லை இல்லை அது சிகப்பு பட்டு என்று சொல்லுவார்கள். அங்கே பெரும்பான்மையானவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதுதான் பட்டு, ஆனால் பக்கத்திலே போய் பார்த்தா தான் பட்டு என்று அது என்னவென்று தெரியும். ஆனால் ஒருவர் சொல்லிக்கொண்டே இன்றைக்கு பச்சை பட்டு உடுத்திருக்க, பச்சை பசையர் என்று விளைச்சல் இருக்கும் அப்படின்னு, வெள்ளை பட்டு உடுத்திருக்க மழை வெள்ளம் கொட்டி வரும் என்று அந்த பட்டிலே இந்த ஆண்டு என்ன நடக்கப் போகிறது என்கிற அந்த ஐதீகத்தை, மரபுகளை சொல்லக்கூடிய அந்த விவாதமே அன்றைக்கு இறங்குற இடத்துல எல்லோரும் சாமியை பார்த்து தரிசிக்கிறார்கள் இல்லையோ, அவர் என்ன பட்டு உடுத்திருக்கிறார் என்பதை பற்றிய விவாதம் அந்த 1,000,000 பேர்களும் விவாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே போன்று அவர் இந்த மண்டபப்படியில இருக்கிறாரா அந்த மண்டபப்படியா என்று ஒரு மாத காலத்திற்கு கூட்டமே தேடி தேடி போவாங்க. அழகர் எந்த சைடு எல்லாம் திரும்புறாரோ அந்த சைடு எல்லாம் மண்டபப்படியில இருக்காரு, அந்த மண்டபப்படியில இருக்காரு, ராமராய மண்டபத்தில் இருக்காரு, தேனூர் மண்டபப்படியில இருக்காரு அப்படி என்று அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. 2 கொரோனா காலத்திலே கோயிலுக்குள்ளாகவே அந்த விழாக்கள் நடத்தப்பட்டது. இதற்கு முன்பாக அந்த நடைபெறுகிற போது அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது ஆற்றிலே தண்ணீரில் தான் அழகர் இறங்க வேண்டும் என்று தனி அரசாணை வெளியிட்டு அவர் வந்து ஏறத்தால ஒரு 175 என்று சரியாக கனஅடி தண்ணீரை திறந்து விடப்பட்டது. ஆமாம், அதெல்லாம் அதில் அழகர் வந்து இறங்கினார், அவரே வந்து கேட்டார். ஏன்னா அது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டி அதில் இறக்குறாங்க தண்ணியில் தான் வந்துட்டு அழகர் இறங்கி போகிறது, இது வந்து மரபு ஐதீகத்துக்கு சரியாக வராது என்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் தனி அரசாணை வெளியிட்டு அழகர் ஆற்றிலே தான் இறங்க வேண்டும், தண்ணீரில் தான் இறங்க வேண்டும், தொட்டியில் இறங்கக்கூடாது என்று ஒரு புதிய அந்த அரசாணையை வெளியிட்டார். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கூட கோரிக்கை வைத்திருந்தோம். இன்றைக்கு கூட அந்த கேள்வியை மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இடத்துல நான் கேள்வியை முன்வைத்தேன், அவரும் அதற்கு பதில் சொன்னார்கள். மருத்துவ வசதி எப்படி செய்யப்பட்டிருக்கிறது, பக்தர்கள் தரிசனத்துக்கு எப்படி வசதி செய்யப்பட்டிருக்கிறது, தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது, எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கோரிக்கையேற்று நேற்றைய தினம் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதே போல் வந்து
சுகாதார பணிகள் என்றால் 10 லட்சம் பேர்கள் கூடுகிற போது பாதுகாப்பும் சுகாதாரமும் மருத்துவமும் மிகவும் முக்கியம். அவை அங்கே ஆம்புலன்ஸ் வசதிகள், அதேபோல் தீயணைப்பு வாகனங்கள், அதேபோல் 10,000க்கும் மேற்பட்ட காவலர்கள், ஏறத்தால 1,000க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள், இவையெல்லாம் அங்கே தயார் நிலையில் இருக்க வேண்டும். குறிப்பாக கழிப்பறை வசதிகள், குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரை நடமாடும் கழிப்பறை வசதிகள் செய்து தர வேண்டும். இந்த மண்டபப்படியில் அந்த பக்தர்கள் தரிசிப்பதற்கு உரிய வழிகாட்டுதலை காவல்துறை அறிவிப்பு கொடுக்க வேண்டும். அதே போல் திருக்கல்யாணத்தின் போது கொடுக்கக்கூடிய அந்த ஆன்லைனில் தற்போது பாஸ் வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள், அதையெல்லாம் முறைப்படுத்தி அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம். இது எது எப்படியாக இருந்தாலும் மக்கள் விரும்புகிற இந்த சித்திரை திருவிழா உலக பிரசித்தி பெற்றது, மிகவும் பாதுகாப்பாக வந்து மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமைய வேண்டும். இந்த சித்திரை பொருட்காட்சி இது வந்து ஏழை எளியவர்களுக்கும் அந்த காலத்தில் மாட்டு வண்டிகளை கட்டி வந்து அவர்கள் அங்கேயே படுத்து கிடந்து அந்த பொருட்காட்சியெல்லாம் சந்திப்பார்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த பொருட்காட்சிக்கான அறிவிப்பு இதுவரைக்கும் வெளிவரவில்லை. அதெல்லாம் மக்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள், அதுவும் நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்து